பொகவந்திலாவு பகுதியில் சிறுவனொருவன் தனக்கு தானே தீ மூட்டிக் கொண்ட சம்பவம் ஒன்று இடம்பெற்றுள்ளது. குறித்த சம்பவமானது நேற்றைய தினம் இரவு 10 மணியளவில் இடம்பெற்றதாக பொகவந்திலாவு காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர். பொகவந்திலாவு செப்பல்டன் NC தோட்ட பகுதியில் வசித்து வரும் 12 வயது சிறுவனே இவ்வாறு தனக்குத்தானே தீ மூட்டிக் கொண்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. சம்பவம் தொடர்பில் மேலும் தெரிய வருவது, குறித்த சிறுவனின் தந்தை மற்றும் தாயாருக்கும் இடையில் தினந்தோறும் சண்டை ஏற்பட்டுள்ளது. இதேபோல் நேற்றைய தினமும் இருவருக்கிடையில் சண்டை ஏற்பட்டதாகவும், எனது தாயாரை தாக்கினால் நான் தீ வைத்து கொளுத்துவதாக கூறி தனக்குத்தானே தீ வைத்துக் கொண்டுள்ளதாக காவல்துறையினரின் ஆரம்பகட்ட விசாரணைகளில் இருந்து தெரிய வந்துள்ளது. அதன் பிறகு சிறுவனின் தந்தை தாயாரை தாக்கியதையடுத்தே குறித்த சிறுவன் மண்ணெண்ணெயினை உடம்பு பகுதியில் ஊற்றி தீ வைத்துக் கொண்டுள்ளான். சிறுவனின் முகப்பகுதியில் எரிகாயங்கள் ஏற்பட்டுள்ள நிலையில் பொகவந்திலாவு மாவட்ட வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட பின்னர் மேலதிக சிகிச்சைக்காக சிறுவன் டிகோயா கிளங்கன் ஆதார வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாக காவல்துறையின் ஆரம்பகட்ட விசாரணைகளில் இருந்து தெரிய வந்துள்ளது. இந்த சிறுவன் கற்பித்தல் செயற்பாட்டிலிருந்து இடைவிலக்கியதாகவும் தெரிவிக்கப்படுகிறது. சம்பவம் தொடர்பில் மேலதிக விசாரணைகளை பொகவந்திலாவு காவல்துறையினர் மேற்கொண்டு வருவதோடு எரிகாயங்களுக்குள்ளான சிறுவன் தொடர்ந்தும் சிகிச்சை பெற்று வருவதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது.